வெல்கம் டு மதி கல்வி சேனல் வினோத் வந்துட்டாரா நேத்தி கம்யூனிகேஷன் கிளாஸ்ல வேணும்னு சொல்லி டவுட் கேட்டிருந்தாரு எஸ் ஹோப் ஹி ஆல்சோ வாட்சிங் ஃப்ரம் சம்வேர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சரிங்களா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல ஃபர்ஸ்ட் அங்கத்தை இப்போ தான் நம்ம தொட்டிருக்கோம் சரிங்களா இப்போ கிராமர் இல்லாம எப்படி ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசுறது அப்படிங்கறது வந்துட்டு தேர்ட் கேட்டகரிக்கு பார்த்தாச்சு செகண்ட் கேட்டகரியில நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்லைன் கொடுத்தாச்சு இப்போ அதுலயுமே வந்துட்டு டைப்ஸ் இருக்கு வெரைட்டிஸ் இருக்கு ஸோ அது என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம் சரிங்களா ஸோ அதை பத்தி நம்ம தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால வந்துட்டு ஃபர்தரா நம்மளால மூவ் பண்ண முடியும் அட் த சேம் டைம் யூ கேன் ஏபிள் டு டெவலப் யுவர் கம்யூனிகேஷன்ஸ் ஆல்சோ சரிங்களா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மதிமை கல்வி சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள்ல ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துருங்க அப்பதான் உங்களுக்கு எல்லா அப்டேஷன்ஸும் உடனே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அட் த சேம் டைம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறீங்க அப்படின்னா நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்கிற கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணும் அட் த சேம் டைம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் Nouns, we are going to see the first type which is nothing but concrete noun. என்னடா கான்கிரீட் நவுன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ்லாம் எடுக்கிறது ரெண்டு கண்ணு வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு யோசிக்காதீங்க அது கண்ணு மாதிரி இருக்கிறது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க கான்கிரீட் நவுன்னா என்ன அப்படின்னா பார்த்தோம்னா நம்மளால அதை பார்க்க முடியும் கேட்க முடியும் நம்ம அதை வந்து பயன்படுத்த முடியும் டேஸ்ட் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் அதாவது ஃபைவ் சென்ஸ் ஆர்கன் சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அதெல்லாமே வந்துட்டு கான்கிரீட் நவுன் மூலயமா நம்மளால ரெகக்னைஸ் பண்ண முடியும் அதுதான் வந்துட்டு கான்கிரீட் நவுன் இப்போ வேரஸ் அ கான்கிரீட் நவுன் இஸ் அ நவுன் தட் கேன் பி ஐ taste, touch, sight, hearing or smell and a concrete noun divided into proper noun and common noun. Concrete noun is two types of noun which is nothing but proper noun and common noun. Proper noun is what? That is a முறையான பெயர்ச்சொல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா இப்போ proper noun அப்படிங்கிறது என்ன definition நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா specific noun அப்படின்னு நம்ம சொல்லலாம் specific noun என்னங்க அதாவது குறிப்பிட்ட ஒரு நபரையோ ஒரு ஊரையோ அல்லது ஒரு பொருளையோ குறிப்பிட்டு கூறுவதால் என்ன ஸ்பெசிபிக் நவுன் அதாவது முறையாக குறிப்பாக அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அதுதான் வந்து என்னது ஸ்பெசிபிக் நவுன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே இப்போ காமன் நவுன்னா என்ன ஜென்ரலா சொல்றது ஏங்க நீங்க டைப்ஸ் ஆஃப் நவுன் சொல்லிட்டு ரெண்டுத்தையும் பக்கத்து பக்கத்துல போட்டிருக்கீங்க தனித்தனியா சொல்ல வேண்டியதானே அப்படின்னு ஒரு டவுட் வரலாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே நம்ம மூளை வந்து என்ன ஒரு தன்மையுடையதுன்னா ரெண்டுத்துமே வந்து ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ரெண்டு கண்ணோட்டத்துல பார்க்க முடியும் புரியுதுங்களா ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு தன்மை உடையதுனால நம்ம ஒரு 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 கருத்தை ஏத்துக்கும் போது நம்ம வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணும்போது டைரக்டா நம்மளால வந்துட்டு அதை புரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால நான் உங்களுக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸையும் கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா ப்ராப்பர் நவுன் அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு இப்போ காமன் நவுன்னா என்ன ஜென்ரல் இன் ஜென்ரலா சொல்றது ஸ்கூல் இப்போ நம்ம வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா ஸ்கூல் நேம் சொல்றது அப்படிங்கிறது வந்து அந்த நேம் சொல்றோம் இல்லையா அது ப்ராப்பர் நவுன் பட் கம்பைண்டா அதாவது காமனா இது வந்து ஸ்கூல் இது வந்து டிராவல்ஸ் அந்த மாதிரி காமனா சொல்றது என்னது காமன் நவுன் ஜென்ரலா சொல்றது சரிங்களா இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராப்பர் நவுன்றது கண்டிப்பா ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர் ஏன் நீங்க கேபிட்டல் லெட்டர் எழுதுல அப்படின்னு நீங்க கேட்கலாம் பட் ஐ ஹோப் யூ ஆர் வெரி நாலேஜபிள் பட் இதெல்லாம் ஒரு சிலி திங்ஸா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் பட் இதெல்லாம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து டிஎன்பிசில கேட்கறாங்க இப்படின்ற நொடியில நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியாம பாயிண்ட்ல நிறைய பேர் போஸ்டிங்கும் விட்டுருக்காங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சின்ன சின்ன விஷயத்த கூட நான் உங்களுக்கு வந்து ஸ்பெசிபிக் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா ஸோ இதுல பார்த்தோம்னா ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர் எப்படி இந்த ப்ராப்பர் நவுன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர் அடுத்து பார்த்தோம்னா காமன் நவுன் வந்து நாட் ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்னு இன்கம்ப்ளீட்டா விட்டுட்டேன் நாட் ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர் சரிங்களா இப்போ ப்ராப்பர் நவுன்ல ஏன் ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு இப்போ மருவிய கல்வி அப்படின்னு எடுத்துட்டோம்னா கேபிட்டல் லெட்டர் தான் போடணும் ஒரு சேனல் நேம் அந்த நேம்ன்றத ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி ஸ்டார்ட் ஆகணும் கேபிட்டல் நேம்ல தான் ஸ்டார்ட் ஆகணும் இப்போ ஒரு ஊர் பேர் கோயம்புத்தூர் பாண்டிச்சேரி அப்படின்னு என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எப்படி இருக்கணும் கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும் ஸோ அதான் அதுதான் என்னது ப்ராப்பர் நவுன் ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர் பட் இன் காமன் நவுன்ல எப்படி நாட் ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர் இதுதாங்க இந்த ப்ராப்பர் நவுனுக்கும் காமன் நவுனுக்கும் இருக்கிற ஒரு டிஃபரன்சியேஷன் சரிங்களா இதுதான் மீனிங் சரிங்களா இதுதான் கான்கிரீட் நவுன்ல இருக்கிற ப்ராப்பர் நவுன் அண்ட் காமன் நவுன் சரிங்களா இது மூணு நவுமே ஒன்னோட ஒன்னு லிங்க் இன்டர்லிங்கடா இருக்கு அதனாலதான் இது என்னது இதை நம்ம வந்து பிரிச்சு பிரிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் இதையும் ஒரு டைப்ஸாவே எடுத்துக்கிட்டேன் அதனாலதான் உங்களுக்கு வந்து நவுனோட டைப்ஸ் நான் உங்களுக்கு வந்து டென்னு சொல்லியிருப்பேன் Is the names of peoples or place such as your name, your friend's name, your parents' name or the name of your town and country or special naming words. For example, Rama was born in Nagai. I visited the Nadraja temple in Chidambaram. In this, Rama, Nagai, Nadrajar, Chidambaram, idella vandittu noun.
They are general names. For example, I love to read comic books. Kavin's mother is a teacher. இதில் காமன் நவுன்ஸ்ன்றது வந்து காமிக் புக்ஸ் அண்ட் டீச்சர் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்ன? நுண்மை பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க, இல்லைன்னா அறிவு பெயர்ச்சொல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன் இதுக்கு வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு we can't able to sense it. ஓகே, நம்மளால வந்து அதை தொட முடியாது, நம்மளால அதை வந்து பார்க்க முடியாது, பட் வி கேன் ரியலைஸ். அதுதான் என்னது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். பட் அதோட எக்ஸாக்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட் கேன் பி அ ஐடியா ஆர் கேன் பி அ கான்செப்ட் ஆர் இஸ் இட் கேன் ஆல்சோ பி அ குவாலிட்டி சரிங்களா. அதுதான் என்னது அப்ஸ்ட்ராக்ட் நவுன் சரிங்களா. இப்போ இதோட ஈவன் என்னன்னு சொல்லுவாங்க, ஈவன் கூட சொல்லுவாங்க, அதுதான் வந்து என்னது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஸோ இப்போ இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா. The words express ideas, concepts, or qualities that cannot be seen or experienced. We cannot see, hear, touch, taste, or smell these words, so it is said to be abstract nouns. For example, Mr. Murugan gave freedom to his wife. Devi loves her husband more than this world. இதில் freedom and loves தான் வந்துட்டு abstract nouns. சரிங்களா? பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு countable noun. Countable noun, uncountable noun, regular plural noun, irregular plural noun, இது எல்லாமே என்னது இன்டர்லிங்க்டு சரிங்களா. இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ்குள்ள தான் வருது. ஆனால் இன்டர்லிங்க்டு, ஆஸ் ஐ செட் அர்லியர், வி ஷுட் கம்பேர் தி திங்ஸ் வித் த டைப்ஸ் ஆஃப் தி நவுன்ஸ் சரிங்களா. இப்போ பாருங்க, கவுண்டபிள் நவுன்னா என்ன, அதாவது நம்மளால எண்ண முடியும். ஐ ஹோப் யூ ஆல் நோ விச் இஸ் மீன் பை கவுண்ட். கவுண்ட்னா என்ன, எண்ண முடியும், எண்ணக்கூடிய அப்படிங்கிறது என்னது கவுண்டபிள் நவுன். இப்போ அன்கவுண்டபிள் நவுன்னா என்ன, சிமிலர் இட் இஸ் ஆப்போசிட். ஓகே, அன்கவுண்டபிள் நவுன்னா என்ன, opposite, opposite to countable. எண்ணவே முடியாது, infinite. Can you able to count the stars? Can you able to count the cloud? No. So it is uncountable noun. சரிங்களா. இப்போ nouns that can be counted are called countable nouns. I saw four lovebirds sitting on the mango tree. Here, four lovebirds is the countable noun. Countable லே வந்துட்டு இன்னொரு விஷயம் சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, it can also be a singular, also be a plural form. Okay, the nouns which also be a singular, also be a plural form, plural nouns. சரிங்களா. இப்போ அந்த ப்ளூரல் நவுன்லேயே வந்துட்டு ரெண்டாக பிரிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெகுலர் ப்ளூரல் நவுன் அண்ட் இர்ரெகுலர் ப்ளூரல் நவுன். இப்போ ரெகுலர் நவுன் மீன்ஸ் தட் வென் தே பிகம் ப்ளூரல் தே ஃபாலோ த யூஷுவல் பேட்டர்ன். இர்ரெகுலர் நவுன் மீன்ஸ் அஸ் யூ மைட் எக்ஸ்பெக்ட் தட் தே டு நாட் ஃபாலோ த யூஷுவல் பேட்டர்ன் ஆஃப் மோஸ்ட் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ். ரெகுலர் நவுன்ஸ்க்கான ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, நவுன் எண்டிங்கில் எஸ் எக்ஸ் ஹெச் எஸ்ஹெச் இந்த மாதிரி முடியும் போது இஎஸ் யூஸ் பண்ணணும். அதோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், பாக்ஸ் பாக்ஸஸ். அண்ட் கன்சனண்ட்டில் வந்துச்சுன்னா, ஒய்யோட முடிஞ்சதுன்னா ஒய்யை வந்துட்டு எடுத்துகிட்டு இஎஸ் சேர்க்கணும். இப்போ இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பேபி ஒய் எடுத்துகிட்டு பேபீஸ், கேண்டி ஒய் எடுத்துகிட்டு கேண்டீஸ். மற்ற ப்ளூரல் வேர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு எஸ் சேர்த்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள், பென் ஃபேஸ் அப்படிங்கும் போது பென்ஸ் ஃபேஸஸ் அப்படின்னு முடியும் சரிங்களா. ரெகுலர் ப்ளூரல் நவுனில் வந்துட்டு பார்த்தீங்களா என்னென்னிட்டு கேட்ஸ். இப்போ வந்து ப்ளூரல் ஃபார்ம்னா என்ன, எஸ் சேர்க்கணும் அப்படின்றது வந்து பிளெண்டராக எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் இல்லையா. ஒரு சிங்கிளர்னா வந்து எஸ் சேர்க்கக்கூடாது, ப்ளூரல்னா எஸ் சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காமனான விஷயம். ஆனால் அதுக்குள்ள இருக்கிற பன்மை பெயர்லேயே எப்படி எழுதணும் அப்படிங்கிறது. இப்போ ரெகுலர்ன்றது என்னது, ப்ளூரல் நவுனா என்ன, பன்மை பெயர் சொல். கவுண்டபிள்னா என்ன, எண்ணக்கூடிய பெயர் சொல். அன்கவுண்டபிள்னா என்ன, எண்ண முடியாது, எண்ணிக்கையற்ற பெயர் சொல் அப்படின்னு சொல்லலாம். கணக்கிட முடியாத பெயர் சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா. இப்போ இந்த ப்ளூரல் நவுன்ல ரெகுலர் ப்ளூரல் நவுன் சொன்னோம் இல்லைங்களா. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, என்னென்ன பார்த்தோம், கேட்ஸு, டாக்ஸு, பெட்ஸு. ஸோ இப்போ அதே பெட்ஸு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இர்ரெகுலர் ப்ளூரல் நவுனில் வந்துடும். அதே வந்து கேட்ஸு, பென்ஸு அந்த மாதிரி சொல்லும் போது ரெகுலர் ப்ளூரல் நவுனில் வரும். இதே இர்ரெகுலர் ப்ளூரல் நவுன் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, வி வில் பி டெல்லிங் இன் அ குரூப் குரூப் திங், பட் வி வில் பி யூசிங் அ சிங்கிள் வேர்ட் விச் இஸ் நத்திங் பட் விமன் சரிங்களா. பெண்கள் அப்படின்னு நம்ம வந்து தமிழ் எழுதுறோம். உரிமையில் எப்படி எழுதுவோம், பெண் அப்படின்னு எழுதுவோம். பன்மையில் பெண்கள், அது இங்கே என்ன எழுதுவோம். இப்போ இதே வந்து விமன் எப்படி விமன் எழுதலாம் அப்படிங்கிறது, அது ஒரு என்னது இர்ரெகுலர் ப்ளூரல் நவுன் சரிங்களா. ஸோ அதுதான் வந்துட்டு இர்ரெகுலர் ப்ளூரல் நவுன். அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இர்ரெகுலர் நவுன்ஸ், மோர் தென் ஒன் பர்சன் பீப்புள், மோர் தென் ஒன் சைல்ட் சில்ட்ரன், மோர் தென் ஒன் ஃபுட் ஃபீட், மோர் தென் ஒன் டூத் டீத், மோர் தென் ஒன் விமன் விமன். வந்துட்டு அன்கவுண்டபிள்னா என்ன, ரெஃபர்ஸ் டு அ கலெக்டிவ்ஸ் ஆர் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ். அதோட டெஃபினிஷன்ஸ் பாருங்க. Nouns that cannot be counted are called uncountable nouns. It's so called abstractions nouns. Example for uncountable nouns, a jug is a jug of water. It refers to
யூ ஆர் கலெக்டிவ்ஸ் ஆர் அப்டிராக்ஷன்ஸ் என்னது அன்கவுண்டபிள் நவுன். சோ இப்போ இது என்ன ஃபார்ம்ல வரும், ஒன்லி இன் சிங்குலர் ஃபார்ம், நாட் இன் த ப்ளூரல் ஃபார்ம், சரிங்களா. பார்த்தோம்னா வந்துட்டு கலெக்டிவ் நவுன்ஸ், என்னது கலெக்டிவ் நவுன்ஸ், அது என்ன தமிழ்ல என்ன சொல்லலாம், கூட்டு பெயர் சொல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ப்ளூரல்லே சொல்லாமே ஏன் நீங்க அதை தனியா சொல்றீங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு இந்த கலெக்டிவ் நவுன்ஸ்ல எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன், லுக் அட் த எக்ஸாம்பிள்ஸ், கிளாஸ், காலனி, பஞ்ச், ஸ்கூல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காலனி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட், செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட், எங்க எல்லா இடத்துலயும் தாங்க ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் இருக்கு, செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் இருக்கு. நீங்க என்னங்க ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்னு ஒரு மென்ஷன் பண்றீங்க அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் மார்க் வரும் இல்லைங்களா, அதுதாங்க வந்து நம்ம அது கலெக்டிவா சொல்லுவோம், காலனி அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா பிளைண்டா வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், செகண்ட் தேர்ட் கிளாஸ் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோமா, மாட்டோம். இப்போ கிரேட் வைஸ் பிரிக்கிறோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்ட், இப்போ அதுல என்ன ஆயிடுச்சு, எல்லா ஸ்கூல்ஸுமே வந்துட்டு செக்ஷன்ஸ் வந்துருச்சு, அது வந்துட்டு கிளாஸ் ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் ஏ செக்ஷன், ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் சொல்லக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி ஏன் சொல்லணும், கிளாஸ்ன்னு சொல்லணும் அப்படி. அது வந்து என்னது, கூட்டு பெயர் சொல், அது என்னது, கலெக்டிவ் நவுன்ஸ், சரிங்களா. கலெக்டிவ் நவுன்ஸ் ஆர் நேம்ஸ் ஃபார் கலெக்ஷன் ஃபார் அ நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் திங்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் குரூப், ஃபேமிலி அண்ட் அரே. எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கம்பன் ஒன்ல வாட் டைப், வாட் பர்பஸ், வாட் ஆர் ஹூ, இந்த மாதிரி இதில் வந்துட்டு போலீஸ்மேன், வாட்டர் பாட்டில், கேர்ள் ஃப்ரெண்ட், டைனிங் டேபிள், டிராயிங் ரூம். காம்பவுண்ட் நவுன்ஸ்ல ஏன் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸை காட்டிட்டு டெஃபினேஷன் போறேன் அப்படின்னா, இப்போ காம்பவுண்ட் நவுன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கலெக்டிவுக்கும் காம்பவுண்டுக்கும் கிட்டத்தட்ட கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்கும், பட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து காம்பவுண்ட் நவுன்ல வந்து இணைக்கிறது, வேற ஒரு நவுனையும் இன்னொரு நவுனையும் ஒன்னா இணைக்கிறது, ஒரு க்வெஸ்சனுக்கு பதிலாக வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படி வரும் பார்த்தோம்னா இணைந்து வர்றது என்னது, காம்பவுண்ட் நவுன். அதுதான் நமக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ்ல சொல்லியிருக்கேன், சரிங்களா. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன சொல்லும், இப்போ ஒரு காம்பவுண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ்மேன் ஹூ அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டோம் அப்படின்னா வந்துட்டு போலீஸ்மேன், இப்போ போலீஸ்ன்றது யாரு, மென்ன்றது என்னது, போலீஸ்ன்றது ஃபர்ஸ்ட் பார்ட், வாட் கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட், what kind of profession he is doing, what type of a person he is அப்படிங்கறது represent பண்றது எனது first part. காம்பவுண்ட் நவுன்ல வர first part இதுதான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். செகண்ட் பார்ட் என்ன நமக்கு சொல்றது அப்படின்னா ஐடென்டிஃபைஸ் த ஆப்ஜெக்ட், அவர் யாரு, மேன், என்ன மேன், போலீஸ்மேன், சரிங்களா. அது என்னது, ஐடென்டிஃபைஸ் த செகண்ட் பார்ட் ஐடென்டிஃபைஸ் த ஆப்ஜெக்ட் ஆர் பர்சன், சரிங்களா. Whereas the first part tells us what kind of object or person, or in the second part identifies the object or a person. Okay, hope you are understand this compound noun. Okay, next we can talk about possessive nouns. என்ன possessive nouns ஆ அப்படின ஒரு question வந்தா என்ன அப்படி பார்த்தா வந்துட்டு உரிமை நிலையை குறிக்கிற ஒரு noun, என்னது, ஒரு உரிமை நிலை. அது வந்து book யாருது, who's this book அப்படின்னு நம்ம கேட்போம். இது வந்து டீச்சரோட புக், ஸ்டூடெண்டோட புக், சோ அண்ட் சோ புக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பால் யாருது, ஹூஸ் திஸ் பால் அப்படின்னு நம்ம கேட்போம். அப்ப என்ன சொல்லுவோம், ராஜுவோட பால், இல்ல நிறைய பேர் இருக்காங்க, தட் பாய் பால், அந்த மாதிரி மென்ஷன் பண்றோம் இல்லைங்களா. சோ உரிமை நிலையை குறிக்கும் பெயர் சொல் தான் என்னது, பொசசிவ் நவுன்ஸ், பொசசிவ் நவுன்ஸ், சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, டீச்சர்ஸ் புக் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இப்போ ரெண்டு புக்கு இருக்கும், ஸ்பெசிமென்ட் ஆஃபீஸ் மாதிரி இருக்கும், டீச்சர்ஸ்க்கு புக் கொடுத்துருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் புக்ஸ் கொடுத்துருப்பாங்க, புக்ஸ்ல நேம் எழுதாம இருக்கும், கன்ஃபியூஷன் வரும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல கொஸ்டின் அரைஸ் ஆகும் இல்லையா, ஹூஸ் புக் இஸ் திஸ், அப்போ அதில் சொல்லுவோம் டீச்சர்ஸ் புக் அப்படின்னு. நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், பொசசிவ்னஸ், அந்த உரிமை நிலையை நிலைநாட்டுறது, அதுதான் வந்துட்டு என்னது, பொசசிவ் நவுன்ஸ். இட் ரெப்ரசன்ஸ் ரைட்ஸ் ப்ரையாரிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆர் பர்சன் டு கன்சர்ன் பர்சன், சரிங்களா, அது என்னது, பொசசிவ் நவுன்ஸ், சரிங்களா. A noun which possesses something, that is, it has something. A possessive noun is formed by adding an apostrophe to the noun, or if the noun is plural and already ends in, for example, Mr. Thyagarajan is the collector's father. This video fulla paathinga kandipa useful ah irukum na nambara. At the same time the video pidichirundhathu appadina or like kudunga, kudave unga family and friends oda share pananga. Innoda kutti work enna appdi paathona innikku namma vandu types of nouns la பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதில் என்னென்ன நவுன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை ட்ரை பண்ணி நம்ம பார்ப்போம், சரிங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட் உங்களை சந்திக்கிற வரைக்கும் வேண்டாம். பை, திஸ் இஸ் கீதா பாலா.